பார்வை முன் வச்சிருக்கீங்க. திரு ராம்கினமோடு இணைந்திருக்கிறார். அதாவது ஒரு நியமன பதவி, அந்த நியமன பதவிக்கு சில அதிகாரங்கள் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரங்களை விட பெரிதானது அல்ல. இங்க வந்து அவருக்கு அரசியல் பேசுவதற்கான எந்த ஒரு தார்மீகமும் கிடையாது. அதை பொதுவெளியில வந்து பேசுவதற்கோ அல்லது அரசுக்கு எதிரான கருத்துக்களை பேசுவதனாலேயோ அவர் வந்து ஒரு ஏஜென்ட் போல செயல்படுகிறார். யாருடையோ கருத்துக்களை இங்கு திணிப்பதற்கு அவர் பயன்படுத்தப்படுகிறார்ங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க. ஆளுநர் வந்து அவர் தன்னுடைய கடமையை செய்கிறார். நம்ம இதுவரைக்கும் தமிழகம் பார்த்த ஆளுநர்களே இவர் தான் அந்த ஒரு ரொம்ப ஆக்டிவான ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஆளுநராக எனக்கு தெரிகிறார். அவர் தன்னுடைய கடமையை செய்கிறார். அதாவது நாளைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் மத்திய அரசு யார்கிட்ட கேட்கும்? ஆளுநர்கிட்ட தான் ரிப்போர்ட் கேட்கும். தமிழ்நாட்டுடைய கடன் நிலவரங்களை வந்து மத்திய அரசு கேட்டால் உடனே அதை தெரிவிக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதெல்லாம் இருக்கு. நம்முடைய அமைப்பு வந்து அப்படியே சொல்லுது. மத்திய தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா நாளைக்கு யாரை ரிப்போர்ட் கேட்பாங்கன்னா ஆளுநர் தான் கேட்பாங்க. அப்போ ஆளுநருக்கு கடன் நிலவரம் தெரிந்தாக வேணும். என்ன தேவைங்கிறது அவங்க தேர்தல் வாக்குறுதியா வந்திருக்காங்க. அந்த கருத்துக்கு எதிர்கருத்து தொடர்ந்து வைக்கும் போது யாருடைய பிரதிநிதியாக இங்க தொடர்ந்து செயல்படுவதனுடைய நோக்கம் என்னங்கிறது இருக்கு. பிரதிநிதியா செயல்படுவது அடுத்த கட்டம். தன்னுடைய கடமைகளை எனக்கு தமிழ்நாடு கள நிலவரம் அரசியல் நிலவரம் தெரியும்னா நான் நாலு பேரை சந்திக்கணும். இப்ப யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ, இப்ப இது இப்ப நீங்க அண்ணாமலை சந்திப்பாரு அப்படின்னா அண்ணாமலை சந்தித்தா என்ன கேட்க போறாரு? அண்ணாமலை என்ன சொல்ல போறாரு? இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் திமுக தாங்க காரணம் சொல்ல போறாரு. சரி, அப்ப இந்த மற்ற திமுக நீங்க வந்து அப்போ ரஜினியை சந்தித்தது வந்து விடுங்க, நான் சொல்றேன் கேளுங்க. அண்ணாமலையை சொன்னா அவர் என்ன சொன்ன திமுக குறை சொல்ல போறாரு. இப்ப இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் அவங்க எல்லாம் கூட்ட அவங்க என்ன சொல்ல போறாங்க? திமுக என்ன எழுதி கொடுக்குதோ அதை சொல்ல போறாங்க. அப்ப உங்களுக்கு யாராவது ஒரு நடுநிலையான ஒருத்தர்கிட்ட போய் நீங்க கேட்டு கேட்கணும். அவருக்கு தான் வந்து அதாவது எல்லா தரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடுநிலையான ஒருவர்கிட்ட போய் எப்படி இளவரசர் கேட்டா அவங்க சில கொடுக்குற இன்புட்ல வந்து அப்ப கேட்டா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நடுநிலையானவர்கள் அப்ப வந்து அவர் என்ன நினைக்கிறாரு? ரஜினியை ஒரு அதாவது இந்தியா கொண்டாடுகிற ஒரு 75 ஆண்டு பொன்னாளர் கொண்டாடுகிற ஒரு பிரபலம் அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு. இதை முடிச்சிருங்க. அதாவது எதனால் ஆளுநர் ரஜினியை சந்திக்க கேட்கிறார்? அவர் என்ன பேசினா நமக்கு தெரியாது. ஆளுநரும் சொல்லுவாரான்னு தெரியல. சொல்ல முடியாது. ரஜினி என்ன சொல்லிட்டாரு? வெளியே சொல்ல முடியாது. அரசியல் எல்லாத்துலயுமே அரசியல் பேசினாலே அரசியல் தான். அவங்க என்னவோ பேசுறாங்க. ஆனா என்ன காரணம்? ஆளுநர் ஏன் இப்படி பேசுகிறார்? ஆளுநர் அரசியல் ஆளுநர் மாளிகை அரசியல் களமாக்கிறார்லாம் சொல்றோம்ல, அதை ஏன் செய்யக்கூடாது? அவர் தன்னுடைய கடமை செய்யற நாலு பேர்ட்ட ஒரு நடுநிலையான ஒருத்தர் போய் கேக்குறாரு. தமிழ்நாடு அரசியல் ஏன் அவர் செய்யணும் அப்படிங்கறதா இங்க அது ஏன் செய்யணும்னா தமிழ்நாட்டுடைய பல்ஸ் எப்படி இருக்கு, கள நிலவரம் எப்படி இருக்கு, அரசியல் நிலவரம் எப்படி இருக்குங்கிறது அதற்காகத்தான் நாளைக்கு ரிப்போர்ட் கேட்டாங்கன்னா அவர் கொடுக்கணும்ல. அரசியல் களத்தை பல்ஸ் பாக்குறதுக்கு தான் ஆளுநர் அனுப்பப்பட்டார். இளவரத்தை அவர் கண்காணித்து பல காலத்துல தெரியாது. கலைஞர் கைது செய்யப்படுகிறார். அவருக்கு அவருக்கு என்ன நடந்ததுங்கிறத மத்திய வாஜ்பாய் அரசு ரிப்போர்ட் கேட்குது. இங்க இருக்கிற ஃபாத்திமா பீவி அப்போ வந்து கவர்னர் அவங்க சொல்றாங்க அவங்க வந்துட்டு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை. மத்திய அரசு ரிப்போர்ட் கேட்குது எப்படி கைது நடந்தது, ஏன் நள்ளிரவுக்கு நடந்தது, ஏதாவது மனித உரிமை மேல் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் கேட்கறாங்க. இவங்க ரிப்போர்ட்டே கொடுக்கல. அவங்களுக்கு கெடு கொடுத்து அவங்க ரொம்ப லேட்டா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா எந்த விதமான இது விதிமீறல்கள் நடப்படவில்லை, எல்லாமே ஆஸ் பர் ப்ரொசீஜர் தான் நடந்தது. மத்திய அமைச்சர்கள் சில பேர் வந்து அவங்க வந்து சில விஷயங்கள் நடந்ததுனால தள்ளுமுள் நடந்துன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அது ஒரு பெரிய டிஸ்கஷன் ஆகி கடைசியில் வந்து மத்திய அரசு அமைச்சரை கூடி கவர்னர் நீக்கினது. அப்போ அப்படிப்பட்ட அவ கவர்னர் அப்போ செய்யும்போது அப்போ உங்களுக்கு அப்போ என்ன பண்ணாங்க? ஒட்டு மொத்தமாக தமிழக எதிர்கட்சி திமுக என்ன சொன்னிச்சு? பாத்திமா பி உடனடியாக நீக்கணும் அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அப்ப உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஆளுநரை வச்சுப்போம். உங்களுக்கு உங்களுக்கு தேவை, உங்களுக்கு எதிராக இருந்தானா உங்களுக்கு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு அவங்களுக்கு குறை சொல்றாரு. அவர்கள் அவர்கள் கடமை செய்கிறார்கள், அவ்வளவுதான். அப்ப அந்த ஆளுநர் ஃபாத்திமா பீவி மட்டும் நீங்க எதிர்த்தீங்கல்ல, அப்ப இப்படி எதிர்த்தீங்களா? இப்படி பல உதாரணம் சொல்றான். பிசி அலெக்சாண்டர் சொல்லலாம். அலெக்சாண்டர் காலத்தில் ஜனாதிபதி ஆட்சி தமிழ்நாடு நடந்தது. அப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை அவ்வளவு வந்து ஜனாதிபதி ஆட்சி தான். அப்ப அவ்வளவு பேர் குறை சொன்னாங்க. ஆனா எந்த விதமான சட்ட ஒழுங்குக்கான எந்த சம்பவம் நடைபெறவில்லை. அவர் போனார், அவர் போயிட்டு அடுத்தது வந்தார் பர்னாலா. அவர் வந்தோடனே உடனடியாக தமிழ்நாட்டில் எவ்வளோ நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். பத்மநாபா கொலை நடந்தது, அவ்வளோ நடந்தது எல்லாம் இருந்தது. ஸோ அதாவது ஒவ்வொரு ஆளுநரும் வரும்போது எதிர்கட்சிகள் அவங்களுடைய கேள்வி எழுப்புறதும் அதெல்லாம் நடக்கிறது. இது அரசியல் தான். நீங்கள் ஆளுநரை கேள்வி எழுக்கிறதும் அரசியல் தான். அது அதுவும் பார்ட் ஆஃப் த அரசியல் தான். ஒரே ஒரு என்னன்னா ஆளுநர் வந்து அவருடைய
அரசியலமைப்பு அவருக்கு என்ன பணியை கொடுத்திருக்கிறதோ அந்த பணியை செய்யாமல் செய்ய மறுத்து வேண்டுமென்றே மறுத்து விட்டுட்டு இதை போல விஷயங்களை செய்துவிட்டு அப்புறம் நான் வந்து ஆளுநருடைய வேலை இதுதான் அப்படின்னா மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அவர் யாருடைய ஊதுகொள்ள? ஆர்எஸ்எஸ் கூடாரமாக அங்கே வந்து ராஷ்டிரபதி இந்த நம்முடைய ஆளுநர் மாளிகை மாறிக்கொண்டிருக்கிறது. அதை அப்படி மாறுவதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த ஆளுநர் மாளிகையை வந்து ஆர்எஸ்எஸ் கூடாரமாக மாறுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆர்எஸ்எஸ் கூடாரமா என்னங்கிறதெல்லாம் அதெல்லாம் அரசியல் சார்ந்த விமர்சனங்கள். அது ஆளுநர் பேசுறதுனால அரசியல் விமர்சனங்கள் எழுத்தானே செய்யும். அரசியலுக்காக தான் அவர் என்ன சொல்லிருக்காரு? அவர் சொல்ல ஆளுநர் வந்து எல்லா இடங்களையும் மேடைகளும் பேசிட்டு தான் இருக்காரு. எல்லா மேடைகளும் என்ன பேசுறாரு? இங்க வந்து ஒரு கவர்மெண்ட் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் சில கருத்துக்களை முன் வச்சிட்டு வராங்க. அந்த கருத்துக்களுக்கு எல்லாம் நேரெதிரான கருத்துக்களை மேடைதோறும் அவர் பேசிட்டு வர்றது. இவ்வளவு அரசியல் பேச வேண்டிய அவசியம் பொது வெளிகளில் ஒரு ஆளுநருக்கு இருக்கா? அந்த அதிகாரம் இருக்காங்கிற கேள்வி அவசியம் இருக்குல்ல. அதாவது எல்லா ஆளுநர்களும் அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுக்கும் கருத்து சொல்ல உரிமை உண்டு. ஜனநாயக அவங்க சொல்லிட்டோம் சில விஷயங்கள்ல அவங்க மத்திய அரசு சொல்ற கொள்கையோட மாநில அரசு முரண்படுற அந்த நிலையில வரும்போது அதை வந்து நம்ம சர்ச்சையாக்குறோம். பல விஷயங்கள் அவர் ஒரே ஃபங்க்ஷன்ல எல்லாம் சேர்ந்து தான் நிக்கிறாங்க. ஆளுநர் இருக்காரு, முதல்வர் இருக்காரு, பிரதமர் எல்லாம் இருக்காங்க. இதுல என்ன டிஃபரன்ஸ் மக்களின் வரி பணத்துல சம்பளம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் ஏன் வந்து அந்த ஷரத்துகள் இல்ல அந்த சட்டங்கள் இல்ல கையெழுத்து போட மறுக்கிறார்? அவர் வந்து சரியான முறையில அவருடைய வேலையை செய்கிறாரா? அவர் முடிச்சிட்டோம் சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் சொன்னதுனால சொல்ல வேண்டியிருக்குது. டாபிக் விட்டு போறேன்னு மன்னிச்சுங்க. என்னன்னா ஆர்எஸ்எஸ் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் ஒரு பூச்சாண்டியா காமிச்சுக்கிட்டு ஒரு அரசியல் வந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் நடக்குது. முதல் முதலாக கலைஞர் அவர்கள் தான் என்னை ஆர்எஸ்எஸ் கொல்ல என்னை திராவிட தலைவர்கள் எல்லாம் கொள்வதற்கு செய்தி நடக்கிறது. ஆர்எஸ்எஸ் செய்தி சொல்லி முதல் முதலாக சொல்லி ஒரு பரபரப்பை கலப்பிட அப்படிலாம் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் இல்லைங்க. இப்படிலாம் வந்து அதாவது கண்ணுக்கு தெரியாத என்ன பிரச்சனைனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கொள்கைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது கொள்கை